இன்னைக்கு போக போற இடமும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மானுமெண்ட். Hey guys, so back to my channel with a new video. I hope எல்லோரும் செம்மையாக இருப்பீங்க. ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா சிஎஸ்டி தான் போக போகிறோம். எஸ் கைஸ், நம்ம சிஎஸ்டி தான் போக போகிறோம். எதுக்குடா இவன் அடிக்கடி சிஎஸ்டி போகிறான்னு பார்க்காதீங்க. சிஎஸ்டியில் தான் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ்லாம் இருக்கும். பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு ட்ராயிங் போனதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த பிளேஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். சிஎஸ்டி ஏரியாவே ஃபுல்லாக பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். லைக் நம்ம பாண்டிச்சேரி எப்படி ரொமானிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாகவே பிரிட்டிஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி போக போகிற இடமும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மானுமெண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ளோரா ஃபவுண்டைன். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1864 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது வந்து எதுக்கு ஃப்ளோரா ஃபவுண்டைன்னு பேர் வச்சுருக்காங்கன்னா, ஃப்ளோரா வந்து ஒரு ரொமானிக் காட்னஸ் ஒரு பேர். இது வந்து நைட் நேரத்தில் ஃபவுண்டைன் மாதிரி வருமா, வாட்டர் அப்படி ஸ்ப்ளாஷ் ஆகிட்டு ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும். ஸோ நானும் பார்த்தது கிடையாது, ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன். நைட் நேரம் லைட்ஸ்லாம் போட்டு சமையல் பார்த்தது கிடையாது. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வந்துட்டோம் நம்ம லொக்கேஷனுக்கு, பார்க்கலாம் பின்னாடி ஃப்ளோரா ஃபவுண்டன் செம்மையாக இருக்கலாம். ஸோ நம்ம ஸ்டேஷன்லேருந்து ஒரு 550 meters தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், சில்லிங் ஸ்பாட்டு. இங்கெல்லாம் உட்காந்து பப்ளிக் பார்ப்பாங்க. ஃபுல்லாகவே லைட்ஸ் இருக்கும், இன்னும் சூப்பராகவே இருக்கும். நான் சொன்ன மாதிரியே லைட் இருக்கும் சூப்பராக. இதே மாதிரி தான் ஃபவுண்டன் வந்துட்டு இருக்கும். நாம் கே தெரா மேரா நாம் கோபால் கோபால் தெரா அங்க செட்டே கதே பே பெட்டே கதே மகே புள்ளி தரட்டோ ஓ நோ சிட்டே வெரி அரே ஹோ கயா. சோ பாப்பு நம்ம இத டிராயிங் பண்ண முடியதான்னு பாப்போம். சோ வீடியோக்குள்ள போலாம்.
ஸோ காய்ஸ் ட்ராயிங் பார்த்துருப்பீங்க, ட்ராயிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ், இதை பார்த்து தான் ட்ராயிங் வந்தோம். ஸோ ஐ ஹோப் நல்லாயிருக்கும் நினைக்கேன். நம்ம சும்மா அப்படியே ஸ்கிரிபிள் ஒர்க் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour ஆகிட்டு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் ப்ராக்டிசிங். பை ஃப்ரம் மனோ.